பிறகு மீண்டும் நெஞ்சு தெரியும் நிகழ்ச்சியில் உங்களோட இணைவதில் மகிழ்ச்சி இந்த மீனவர்களுடைய மீன்பிடி விவகாரத்தில் தொடர்ந்து ஏற்படும் மின்னல்களை மத்திய அரசு சரி செய்ய முயல்கிறதா இல்லையா என்பதை குறித்து பார்த்தோம் உண்மையிலே இந்த கடல்ல என்ன நடக்கிறது என்பது அந்த மீனவர்களை கேட்கின்ற தான் அதனுடைய உண்மை விஷயங்கள் தெரியும் எப்படி அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று அந்த வகையில பாதிக்கப்பட்ட அவர்கள் மத்தியில் இருக்கார் என்ன மாதிரி நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க சிங்கள கடற்படையால் சொல்லுங்க நம்ம வந்து பொதுவா மீன்பிடிக்க போகும்போது நம்ம ஸ்ரீலங்கா கடலுக்கு தான் உண்மையான நிகழ்ச்சி என்னென்னா உடனே ஸ்ரீலங்கா கடலுக்கு போகணுங்கிற எண்ணத்தில் ஒரு மீனவர்கள் கூட மீன் பிடிக்க போக மாட்டாங்க ஏன்னா ஒரு போட்டை தொழிலுக்கு போகும்போது டீசல் ஒரு கிட்டத்தட்ட டீசல் ஐஸு ரேஷன் ஜாமான் மற்ற எல்லா செலவுமே ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மதிப்பீடு முதலீடு போட்டு தான் கடலுக்கு போவோம் அப்போ நம்ம கடலில் வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்கும் மீன் பிடிப்போம் ஒரு ரெண்டு மணி நேரம் சென்று வலையை வந்து கிளப்பி மீனை பார்ப்போம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு ஐயாயிரரூவா ஆறாயரூவா டீசல் விடும் அப்போ நம்ம அதுக்கு மேலே ஒரு ரூபாய்க்காவது மீன் எக்ஸஸ் ஆயிருந்தால் தான் நமக்கு லாபம் வரும் அப்போ அதே அவ அதுக்கு குறைவாக இருந்து அஞ்சு நாள் நம்ம வந்து மீன் பிடிச்சா நமக்கு மீண்டு ஒன்றரை லட்ச வரைக்கும் ஒன்றரை லட்ச ரூபாய் நமக்கு பாதிப்பு நிறைய வரும் அப்போ தொழிலுக்கு வர்றவங்களுக்கும் குடும்பம் இருக்குது அவங்களுக்கும் காசு கொடுக்க முடியாது நம்மளுக்கும் நிறைய நஷ்டம் அது வந்து அந்த நஷ்டத்தை வந்து ஒரு நாள் ஒரு கடலுக்கு கஷ்டப்படலாம் ரெண்டு கடலு கஷ்டப்படலாம் ஒரு மாதம் கஷ்டப்படலாம் வருஷ கணக்கில் கஷ்டப்பட்டால் நம்மளுடைய தொழில் அழிஞ்சு போயிடும் ரொம்ப வறுமையில் தான் போகணும் அதே சமயத்தில் வந்து எல்லாருமே விசைப்படுங்க வச்சுக்கிறவங்க யாருமே வந்து பணக்காரம் கிடையாது நூற்றில் பத்து சதவீதம் பேர் தான் வசதியாக போடுறவங்க பாக்கி வந்து தொண்ணூறு சதவீதம் வந்து எல்லாம் பேங்க்கில் வந்து பட்டிய நகையெல்லாம் அடகு வச்சு கஷ்டப்பட்டு தான் அறுபது லட்சம் ரூபாய் போட்டு கட்டுறோம் அப்போ வந்து சம்பாதிச்சால் தான் அந்த நகை எடுக்க முடியும் நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியும் வாழ்வாதாரம் மேலே கொண்டு வர முடியும் அந்த நிலைமையில் வந்து தவிர்க்க முடியாத தான் ஒரு ரெண்டு நாள் மீன் பிடிச்சி பார்ப்போம் கிடைக்காத பட்சத்தில் உண்மையிலே தெரிஞ்சது தான் இலங்கை கடலில் கொஞ்சம் தள்ளி போனால் நம்ம அந்த செலவு போக மீதி மீனை பிடிச்சி நம்ம ஈடு கட்டலாம்னு தெரிஞ்சு தான் நாங்கள் போகிறது அதில் ஒளிமறையில் உண்மை தான் ஆனால் ரொம்ப போக மாட்டோம் நம்ம கடலில் மீன் இல்லைனா கொஞ்சம் தள்ளி போவோம் அந்த டைமில் வந்து இலங்கை நேவலை வந்து பிடிச்சிருப்பாங்க நம்ம சரி பிடிச்ச உடனே நாங்கள் கிட்ட வரும்போது நாங்கள் உடனே கையை தூக்கிவிடுவோம் எல்லாருமே கையை தூக்கிடுவோம் இன்ஜினாக ஸ்லோ பண்ணிவிடுவோம் கையை தூக்கிட்டு ஒன்றுமே நாங்கள் வந்து இப்படி நிற்போம் அவங்க வந்தோன்னே இந்தியா க கடல் போயிடுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து என்ன செய்வாங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க வர்ற அளவுக்கு ஏறுவாங்க அடினா இன்னும் அடின்னு கிடையாது பயங்கரமாக அடிப்பாங்க நம்ம என்ன சொல்கிறதுக்கு என்ன எப்படி சொல்கிறேனே தெரியாது அந்த மாதிரி அடிப்பாங்க அடிக்கிறத விட பல விதமாக வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டி விட்டுலாம் நம்மளெல்லாம் அடிச்சிருக்காங்க அதெல்லாம் நமக்கு ரொம்ப கொடுமையாக இருக்கும் ஐஸை எடுத்து ட்ரெஸ்ஸெல்லாம் காலட்டிட்டு ஐஸை தலையில் வச்சுட்டு உட்காந்து 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 எந்திரிக்கலாம் சொல்லுவாங்க அப்போ வந்து நாங்கள் போயிடுறோம் சார்னு சொல்லும் போது கூட உடைய மாட்டாங்க மீன் அடிப்பாங்க போட்டில் உள்ள பொருள் அப்புவாங்க மீன் அப்புவாங்க இந்த மாதிரிலாம் வந்து பண்ணாங்க தண்ணியிலலாம் பாஞ்செல்லாம் நீஞ்சிருக்கும் அது மாதிரிலாம் ஒவ்வொரு ட்ரிப்பும் வந்து சித்திரை வேலை நிறைய அனுபவிச்சிருக்கேன் ஒரு மனுஷனுக்கு ட்ரெஸ்ஸெலாம் அது ஜட்டியோட விட்டுட்டு அடிப்பாங்க அதெல்லாம் நம்ம வந்து எப்படி சொல்கிறதுனே தெரில அது மாதிரிலாம் அடிச்சு அடிச்சிருக்காங்க அதை அடிப்பாங்கன்னு சொல்கிறா அடிச்சிருக்காங்க அதை சொல்ல முடியாமல் தான் நான் அப்படி சொல்கிறேன் அது மாதிரிலாம் கொடுமை பண்ணுறாங்க அவங்க துப்பாக்கி இல்லாமல் எங்களை வந்து யாருமே அடிக்க முடியாது செத்தப்பாம்பு வைக்கிற மாதிரி துப்பாக்கியை காட்டி நம்மளை அடிக்கிறாங்க நம்ம அவங்க இல்லையில் போய் மீன் பிடிக்கிறோம் வலையை எடுத்துடுறாங்க சரி போனால் போட்டுன்னு தான் வந்துடும் அடிக்கிறது அழைச்சிட்டு போய் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டு என்னம்மா கொலை குற்றவாளிக்கு போடுற மாதிரி தட்டில் வந்து சோதை போட்டு ஒரு நூறு பேரை வந்து ஒரே ஜெயிலில் உட்கார வச்சு ஒரு லிட்டின் பாத்ரூம் கூட சரியாக இருக்காது அதில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சித்திரம்பிங்க கடைசியாக வந்து இந்த ரெண்டாவது மாதம் இருபத்தி தேதி என்னுடைய போட்டு அன்னைக்கு வந்து நான் போட்டுக்கு போகல என்னுடைய தம்பி போட்டு போயிருக்காங்க என்னோடய போட்டை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சுட்டு எல்லாருமே ஜெயிலில் தான் இருந்தாங்க ஜெயிலில் இருந்துட்டு வந்து இந்த ஜெயிலில் நடந்த கொடுமையெல்லாம் சொல்கிறாங்க ம் தான் அவங்கள்ட்ட நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஓகே வேறுதாசன் சார் இதுக்கான என்ன தீர்வு இது என்ன இந்த பிரச்சனை எப்படி நம்ம அணுகணும் இரண்டு நாட்டு மீனவர்களையும் பேச்சுவார்த்தை செய்து இதனுடைய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் ரெண்டு பேருமே கலந்து சொல்லுங்கள் அதன்படி நாங்கள் நிச்சயமாக அரசுக்கு மத்திய அரசு மாநில அரசும் நாங்கள் வந்து இதை நிறைவேற்றணும்னு சொன்னாங்க அந்த மாதிரியான அடிப்படையில் ஒரு மூணு கட்ட பேச்சுவார்த்தைகள் அந்த மீனவர்கள் வச்சு செஞ்சாங்க அந்த மீனவர்கள் வச்சு செய்யும்போது எல்லா பேச்சுவார்த்தைக்கு நான் போயிருக்கேன் கொழும்புக்கு போயிருக்கேன் இங்கேயும் வச்சு நடத்த பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து தவறுதலாக எல்லை தாண்டி வர்றீங்க வந்து மீன் பிடிச்சாலும் எங்களுக்குள்ள அந்த மெத்தட் ஆஃப் ஃபிஷிங் வந்து மாறுது தான் அது உண்மை தான் அது அவங்க வந்து அந்த மாதிரியான வலைகள் இல்லை நம்ம இழுவ வலை தான் இந்த ரெட்ட மடி சுருக்கு மடியெல்லாம் அங்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது யாரும் கிடையாது சரி இழுவ வலை நாங்கள் பயன்படுத்துகிறோம் ஒத்தமடி இழுவ வலை அவங்க வந்து இழுவ வலை பயன்படுத்துறது கிடையாது அப்படியெல்லாம் வச்சு பேசும்போது நீங்கள் இழுவகளை பயன்படுத்துறதுனால நாங்கள் வந்து மீன் பிடிக்கிறது முடியலன்னு தான் அவங்க சொல்கிறாங்க அது உண்மை தான் அவங்க வந்து மீனவர்கள் தான் அவங்களும் தமிழர்கள் தான் அவங்களும் வாழணும் அவங்களும் மீன்பிடி ஒரு வாழ்வாதாரத்துக்காக தான் அந்த மீன் பிடிக்கே வர்றாங்க அதை வந்து நாங்கள் வந்து விட்டு கொடுத்து வருஷத்தில் இருக்கிற முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளில் இத்தனை நாளைக்கு நீங்கள் வந்து மீன் பிடிக்கலான்ற மாதிரி எங்களுக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் வந்துச்சு எண்பத்தி மூணு நாட்கள் நீங்கள் வந்து நாங்கள் வந்து கேட்டது நூற்றி இருபது நாள் கேட்டது அதில் வந்து எண்பத்தி மூணு நாள் நீங்கள் வந்து மீன் பிடிக்கலாம் முக்கியமாக அந்த இரட்டைமடியோ ஏதோ தவறுதலாக கூட இரட்டமடியோ சுருக்குமடியோ கொண்டு வரக்கூடாது எங்களுடைய கடல் பகுதியிலிருந்து இத்தனை ஐந்து நாட்டுகள் மைலுக்கு மேலே தான் நீங்கள் மீன் பிடிக்கணும் அப்படியெல்லாம் எங்கள்கிட்ட வந்து ஒரு கண்டிஷன் கேட்டாங்க நாங்களும் வந்து அது ஊர்ஜிதம் கொடுத்து அந்த மாதிரியான ஒரு கண்டிஷனை உருவாக்கி ஒரு ஏழு அம் அம்சக் கோரிக்கைகள் மாதிரி நாங்கள் வச்சு அரசுக்கிட்ட கொடுத்துட்டோம் அவங்களும் அரசு போய் பரிந்துரைக்கு வர்றாங்க அதை மீன் பிடிக்க போகிற மீனவன் விசைப்படகோடு உயிரோடு வரணுன்ற ஒரு எண்ணம் வந்து ஒரு ஒரு நாளைக்கும் இருக்குது அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இல்லாமல் சரி மீன் பிடிக்க போனாங்க மீன் கிடைக்கிதோ கிடைக்கலையோ நமக்கு லாபம் இருக்கோ இல்லையோ அந்த விசைப்படகும் மீனவனும் உயிரோடு வந்தால் போதுன்ற மாதிரியான ஒரு நிலைமை தான் இன்ன வரைக்கும் இருக்குது காரைக்கால் அதுதான் அதை தான் அரசு வந்து மாநில அரசும் மத்திய அரசும் கவனத்தில் வச்சு அதை எங்களுக்கு அந்த நாட்டு மீனவர்கள் மீன் பிடிக்கணும் தான் அப்போது வந்து நாங்கள் வந்து பத்து நாள் போனாக்கா அந்த பத்து நாளோடு எங்களுக்கு வேலை முடிஞ்சிருச்சு பாக்கி உள்ள ஒரு முன்னூற்றி சொச்ச நாளில் வருஷத்துல பாக்கி உள்ள நாள் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் மீன் பிடிக்கலாம் சரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்களும் மீன் பிடிக்கலாம் எங்களுக்கும் அதோடு முடிஞ்சு சரி நன்றி ஃபாதர் சர்ச்சில் அதாவது இதில் இருக்கக்கூடிய இன்னல்களில் இது வரைக்கும் எத்தனை மீனவர்கள் குடும்பங்கள் வந்து இதில் பாதிக்கப்பட்டிருக்கு எத்தனை மீனவர்கள் இறந்துருக்கிறார்கள் சுமார் அறுநூற்றி எண்பதுக்கு அதிகமான தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையாலே சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஆயிரத்துக்கு அதிகமான மீனவர்கள் துன்புறுத்தப்பட்டிருக்கிறாங்க கால் முறைக்கப்பட்டிருக்கிறாங்க காயப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க விரட்டியடிக்கப்பட்டிருக்கிறாங்க பல மீன்பிடி படகு வலைகளை அறுத்து பல மீன்பிடி படகுகளை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறாங்க வேண்டுமென்றே பல நாட்கள் அங்கே சிறைப்பிடித்து வச்சு அந்த படகை அழிந்து போட்டோம்ன்ற எண்ணத்தோடே செயல்பட்டு இது ஒரு தமிழக மீனவ இனத்தை அடியோடு அழிக்கும் நோக்கத்தோடு இலங்கை அரசு செயல்படுவது நமக்கு நிச்சயமாக தெரிகின்றது ஏன் இந்த நோக்கம் என்றால் இதே இது நமது தமிழக மீனவர்கள் மீன் பிடித்ததிலே மிகவும் சிறப்பு பெற்றவர்கள் என்பது உலகம் அறிந்த உண்மை ஏனென்றால் இவர்கள் மேற்கு வங்காளம் கடல் பகுதியில் மீன்பிடி செல்லும்போது பங்களாதேஷ் சிறைப்பிடிக்கின்றார்கள் ஆனால் ஒருவரை சுட்டதில்லை கைது வலைகள் அறுத்ததில்லை காயப்படுத்ததில்லை எதிரி நாடுகளிலிருந்து நம்மால் பேர் சூட்டப்பட்ட பாகிஸ்தான் நாட்டிலே குஜராத்தில் மீன்பிடிக்கப்படும்போதும் போதும் சிறைப்பிடிப்பது ஒன்று சுடப்பட்டதில்லை இது ஒரு பக்கம் இருக்க தமிழக மீனவர்கள் வளைகுடா நாடுகளான கத்தார் சவுதி துபாய் ஈரான் ஈராக் போன்ற நாடுகளில் மீன்பிடி செல்லும்போது அங்கே இதைவிட எல்கை மிக குறைந்தது அங்கே இப்படினால் கூடிப்போனால் ஐந்து நாட்டுக்கள் அடுத்த நாட்டிகளே வந்துவிடும் அங்கேயும் தாண்டி போகின்ற நேரத்திலே அவர்களை சிறைப்பிடிப்பார்கள் விசாரிப்பார்கள் இவர்கள் மீனவர்களா கடத்தல்காரர்களா தேச துரோகிகளா விசாரிக்கும் வரை அவர்களை சிறையில் வைப்பார்கள் இவர்கள் விசாரணையில் சாதாரண மீனவர்கள் என்று அறிந்தால் அபராதம் என்று விடுவிப்பார்கள் சிறையில் இருந்த நாட்களுக்கு ஒரு நாளுக்கு நூறு ரியால் அவர்களுக்கு கூலியாக கொடுப்பார்கள் ஆகவே மீன்பிடி இவர்கள் அநியாயமாக தடை செய்யப்பட்ட நேரத்தில் அந்த அரசு பொறுப்பேற்று அவர்களுக்கு எத்தனை நாள் சிறையில் இருந்தார்களோ அத்தனை நாளுக்கு நூறு வீதம் கொடுத்து அந்த குடும்பத்துக்கு வாழ்வாதாரமாக அமைப்பார்கள் ஆனால் இலங்கையில் என்ன நடக்கின்றது அப்பாவே மீனவர்கள் என்று தெரிந்திருந்துமே இவ்வளவு தூரம் கொடுமைப்படுத்துகின்றனர் என்றால் மத்தியில் எந்த ஆட்சி அரசுக்கு வந்தாலும் இந்த கொடுமை அவர்கள் அனுமதிக்கின்றார்கள் என்பதை நான் சொல்ல முடியும் மற்றபடி இந்த மீனவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுப்பது வந்து இல்லாத விஷயமா இருக்கின்றது ஒரு பக்கம் போனால் காற்றடிக்கின்றது புயல் அடிக்கின்றது அலை அடிக்கின்றது பெரிய மீன் அடிக்கின்றது இன்னொரு பக்கம் வந்தால் அதிகாரிகள் அடிக்கின்றார்கள் கரைக்கு வந்தால் ஏனென்று கேட்க நாதியற்றவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் இதற்கு இரண்டு காரணங்கள் ஒன்று என்னவென்றால் அப்ப இல்லாத மக்களாக தமிழக மீனவர்கள் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒன்பது கடற்கரை மாநிலங்களிலும் ஒன்பது துறைகள் அந்தந்த மாநில அரசு வைத்துக்கிற நேரத்தில் ஏன் மத்திய அரசால் இத்தனை ஆட்சியாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்து இந்தியாவை ஆட்சி செய்கின்ற இந்திய குடிமக்கள் ஏன் இந்திய குடி மீன மக்களுக்கு மத்தியிலே ஒரு தனி அமைச்சகத்தை உருவாக்க முடியவில்லை நான் சொல்வேன் இதுவரைக்கும் இருந்த அறுபது வருஷமோ நாற்பது வருஷமோ காங்கிரஸ் அரசோ அல்லது தேவட அரசோ எந்த அரசோ செயலுங்க தன்மானத்தோடு வந்த பிஜேபி அரசு தானாக முன் வந்து சொன்னது நாங்கள் அந்த குறையை நீக்கித் தருவோம் சந்தோஷமாக ஓட்டு போட்டார்கள் இதுக்கு எதுங்க அஞ்சு வருஷம் வேணும் இதுக்கு எதுங்க அஞ்சு மாதம் வேணும் இதுக்கு முன்னால் ஒரு சில நேரத்தில் தமிழ்நாட்டில் இந்த கருணாநிதி வந்த நேரத்தில் ஒரு ரூபாய்க்கு அரிசி தரணும் உடனே கையெழுத்து போட்டார் ஜெயலலிதா இது வந்த நேரத்தில் உடனே கையெழுத்து போட்டாங்க அதே மாதிரி மேலே வந்த நேரத்தில் உடனே கையெழுத்து போட்டுருக்கலாம்ல இது மக்களுடைய தேவை ஆனால் இது நடக்கலை அப்படி ஒரு அமைச்சகம் வந்தால் எங்கள் பிரச்சனையை எங்கள் அப்பா மந்திரிகிட்ட போய் சொல்லுவோம் இது சித்தப்பண்டையும் பெரிய பண்ணை போய் சொல்லுது வேளாண் துறை அமைச்சருக்கு கடல் இருக்குது என்ன தெரியுமா தெரியாது இப்போ ஸ்டேட் ஆஃபேர்ஸ் மினிஸ்டர் தான் ப்ராமிஸ் பண்ணாங்க அவங்களுக்கு இந்த பிரச்சனை தெரியுமா தெரியாது அவன் அவன் பிள்ளை தான் பார்ப்பான தவிர அடுத்த பிள்ளைய பார்க்க மாட்டான் அதனால தான் எங்களோட குறையில் எடுத்து சொல்றதற்கு எங்களுக்குன்னு ஒரு தனி மந்திரி ஆனால் தான் அது நடக்கும் இரண்டாவது இப்போ பன்னெண்டு நாட்டுக்கள் மாநிலக்கடல் இருநூறு நாட்டிகள் வரையும் தேசிய கடல் இருநாட்டிக்கு மேலே அடுத்த நாட்டு தேசிய கடல் வரைக்கும் சிறப்பு பொருளாதார மண்டலம் நான் கேட்குறது இந்தியாவுன்னா மண்டல கடல் இருக்கணும் இந்திய கடல் இருக்கணும் எங்களது ராமேஸ்வரம் நாகப்பட்டினம் காரைக்கால் பகுதிக்கு எங்கேயா இந்திய கடல் இந்திய கடல் எங்கே இருக்குது இல்லையே அப்போ இந்தியாவின் எந்த கடல் போய் மீன் பிடிப்பான் அதனால் இலங்கைக்கு இலங்கைக்கு மறுசைடு போனால் ஆஸ்திரேலியா வரைக்கும் இடம் இருக்குது ஆனால் இந்தியாவுக்கு இந்திய கடலே கிடையாது இயற்கை பூகோளம் அமைந்து விட்டது இதனால் மத்தியில் ஆட்சிக்கு வரக்கூடியவங்க இந்திய மீனவனுடைய பிரச்சனையை இதுவரைக்கும் உணராமல் அறியாமல் புரியாமல் இருக்குன்னு தான் தன்மை அப்போ இட வசதி இல்லையே இட வசதியில் எங்கே பிடிக்க போவான் அப்போ நீ என்ன செய்யணும் எத்தனையோ ஆளிலா தீவுகள் இருக்குது அது இன்னொரு நாட்டு குத்தகையை எடுத்து செய்கிறாங்க நீ கரையில் வெறும் வேற என்ன இருக்க லேண்ட் கூட என்ன செய்கிற ஒரு ரிசர்ச்சை பண்ணுற ஒரு கல்டிவேஷனை கொண்டு வர ஒரு புது மெத்தடாலஜியை கொண்டு வர கடலில் சிஎம்எஃப்ஆர்ஏன் இருக்கு ஆராய்ச்சி செய்கிறாங்களாம் ஏகப்பட்ட ஃபைல்ஸ் அடுக்கி வச்சிருக்கிறாங்க நீ செஞ்ச ஆராய்ச்சி ஒரு மீனவனை நீ கலந்து பேசினியா இல்ல ஆராய்ச்சி இந்த ரிசல்ட் ஒரு மீனவன் போய் சேர்ந்ததா இல்ல எந்த அது நீ படிக்க வச்சு கடலுக்கு அனுப்பி இருக்கியா இல்ல அன்னைக்கும் இன்னைக்கும் இயற்கை சயின்டிஸ்ட்னா அது மீனவன் மட்டும்தான் அந்த மீனவனுக்கு நீ கரையில் ஒரு ஃபேக்ட் வெளிநாட்டு கம்பெனி வருதா சப்சிடி கொடுக்குற லேண்ட் ஃப்ரீயாக கொடுக்குற எலக்ட்ரிசிட்டி சப்சிடியில் கொடுக்குற எல்லாம் செஞ்சு கொடுத்த பொருளை செய்கிற அவன் அதை இங்கேயும் விற்கிறான் வெளியிலையும் விற்கிறான் கடலில் நீ செஞ்ச யாருக்கு அயல்நாட்டு கப்பலுக்கு என்ன கொடுக்குற சப்சிடி டீசல் கொடுக்குற எல்ஓபி லெட்ர பெர்மிஷன் கொடுக்குற செய்கிற ஆனால் இப்போ அந்த மீனாகுமாரி மீனாகுமார் ரிப்போர்ட் என்ன செய்யுது பனிரெண்டு நாட்டுக்களுக்கு மேலே நீ பிடிக்க போகிறதா இருந்தால் இந்திய அரசுடைய அனுமதி வாங்கணும் இது எதுக்கு எதிரானது ஏற்கனவே நமக்கு வந்துட்டு ஒரு சட்டம் உண்டு டெரிட்டரி வாட்டர் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் சோன் காண்டினென்டல் செல்ஃப் அதர் மெரீன் சோர்ஸ் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இதில் இந்திய கடல் பகுதியில் இந்திய மீனவர்கள் மீன் பிடிக்கலாம் ஆனால் இந்த ஆக்டை இந்த மீரா குமாரி ரிப்போர்ட் நினைச்சது டோட்டலாக அபாலிஷ் பண்ணுது பன்னிரெண்டு நாட்டுக்கள் மாநில கடல் பகுதியிலிருந்து தேசிய கடலில் போகிறதா இருந்தால் இந்திய தேசத்திட்டேருந்து நீ அனுமதி வாங்கணும் அந்த பயணத்துக்கு இந்திய மத்திய அரசிலே செயல்படக்கூடிய கோஸ்ட் கார்டு கடலோர காவல்படையிலேருந்து பயண அனுமதி வாங்கணும் பயண அனுமதி வாங்கும் போது நான் இந்த நேரத்தில் இந்த பதிச்சுட்ட விசைப்படகளை இத்தனை நபர்களோட இந்த இடத்துல இந்த வலையை கொண்டு இந்த மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னு வருது நான் போகிறேன் போகிற நேரத்தில் எனக்கு அந்த மீன் கிடைக்கல என் கண்ணுக்கு வேறு மீன் படுது நான் ரிட்டர்ன் வந்து வேறு வலையை தான் நான் எடுத்துகிட்டு போவேன் நான் கோஸ்ட் கார்டு ஆஃபீஸில் போய் நான் பெர்மிஷன் வாங்க முடியுமா முடியாது ஆக தற்போதுடைய அறிக்கை என்ன செஞ்சேன்னா இந்தியர்களை இந்திய மீனவர்களை இந்தியாவிலிருந்து அயல் நாட்டவராக பிரித்து விட்டது இப்போ நாங்கள் நடந்த போராட்டத்தில் அதை வந்து என்ன செஞ்சீங்க நிராகரிச்சிங்க ரிப்போர்ட்டு ஆனால் இந்த ரிப்போர்ட்டை செயல்பாட்டு கொண்டு வர்றதுக்கு முன்னாலேயே மத்திய அரசு அவசரப்பட்டு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் போட்டது அந்த ஆர்டரில் என்னென்னா இந்த பதினஞ்சு மீட்டர் நீளம் வரைக்கும் உள்ள படகை குறுக்கணும் அதுக்கு மேலே படகு போகக்கூடாது அதுக்கு மேல் நீளமான மீட்டர் படகுன்னா ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கணும் அப்படி புள்ளி உரப்படி எண்பது சதவீதம் படகு இருபது நா மீட்டரை தாண்டினது அது விசைப்படகாக இருக்கட்டும் நாட்டுப்படகாக இருக்கட்டும் அந்த ஆர்டர் இதுவரை கேன்சல் பண்ணலை ரெண்டாவது நாங்கள் நூற்றி ஐம்பத்தேழு அயல்நாட்டு கப்பலுக்கு அனுமதி கொடுக்கலாம் என்ற பரிந்துரையை நிராகரித்தாங்க ஆனால் லெட்டர் ஆஃப் பெர்மிஷன் எல்ஓபி இந்த அனுமதி கொடுக்கலாம்ங்கிறது ஏற்கனவே இருக்குது அதை வந்து இன்னும் ரத்து செய்யல ஆக தற்போது நடந்தது போராட கூடிய மீனவர்களை அமைதிப்படுத்துவதற்கான ஒரு சூழ்ச்சி தான் நடந்திருக்க தவிர இந்த மீன வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய அடிப்படையாக இருக்கக்கூடிய பிரச்சனை இதுவரைக்கும் தீர்த்து வைக்கப்படவில்லை